சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரகனி பூஜா கண்ண நடிப்பில் இப்ப உங்க ஜிஃபை ஆப்ல இருக்கு பாருங்க. லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ பிக் பாஸோட டே 60 என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருமா? ஓப்பனிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ரெட் டீம் இருக்காங்க இல்லையா, அந்த நியூஸ் வாட்சில் ரெட் டீம் இருக்காங்க, அவங்க ப்ளூ டீமோட அந்த சீக்ரெட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை திருட்டுத்தனமா பெட்ரூம்லேருந்து திருடி அங்க லான் ஏரியால ஒரு சோஃபா இருக்குல்ல அதுல உட்காந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. வருண் திருட பிரியங்கா அதுக்கு உதவி பண்ண, நிருப் வந்து லான் ஏரியால உட்காந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம என்னையா நீ குழந்தையா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா தன்னோட டீமோட சீக்ரெட் எடுத்துட்டு போய் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தெரியாம நான் ஸ்பையா இருக்கேன் பாருங்க, நான் ஒரு கண்டென்ட் தரேன் ஜாலி அப்படின்னு ஸ்பையா மாதிரி அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க. அட லூசே, உன்னோட தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கே, இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு பிரியங்காவோட ரியாக்ஷன் இருந்தது. தென் அதுக்கப்புறம் பெட்ரூம்ல பாவனி அண்ட் அக்ஷரா, வருண் வந்து பாவனியோட ஃபேனா பண்ணார் இல்லையா, ஸோ இந்த டைம் ப்ளூ டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாவனி வந்து வருணோட ஃபேனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி, ஸோ சார் நான் உங்களோட பெரிய ஃபேனா இருக்கு சார், உங்களோட பொருள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருங்க பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி வருணோட அந்த அழுக்கு டி ஷர்ட், அழுக்கு சாக்ஸ், அழுக்கு ஜட்டி முதக்கட்டு எல்லாத்தையும் திருடி கொண்டு அவங்க ஃபேன் ப்ரூஃப் பண்றதுக்காக பாவனி ட்ரை பண்ணாங்க. ஜட்டியெல்லாம் திருடியா ஒருத்தன் ஃபேன் ப்ரூஃப் பண்ணும், அதுவே அந்த மனுஷன் ஃபேன் இல்லாம தான் உள்ள காய வச்சு போட்டிருக்காரு, அதை போய் ஏமானி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தென் அந்த தாமரை பிரியங்கா பிரச்சனை வந்தது இல்லையா, ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்கு சஞ்சீவ் ராஜு வருண் இவங்க எல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க தாமரை செல்வியை பத்தி. நீங்க அப்படி பண்ணா கரெக்டு, பிரியங்கா இப்படி பண்ணா தப்பா, இதுதான் தப்பு, தாமரை இந்த பாயிண்ட் திருத்திக்கணும் அப்படின்னு சஞ்சீவ் பேசின பாயிண்டே திருப்பி திருப்பி பேசி ஆனா கரெக்டான பாயிண்ட் திருப்பி பேசினாரு. தென் இதுக்கப்புறம் தான் வந்து ப்ளூ டீம் பர்ஃபார்மன்ஸ் வச்சாங்க. அப்ப பாவனி வந்து வருணோட ஃபேனா வந்து மாறி அவர் ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சு. சார் நான் அவரோட பெரிய ஃபேன் சார், இங்கே பாருங்க சார் வாந்தி வாந்தியா வருது சார், என்னோட வாந்திக்கு வருண் தான் சார் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கண்டென்ட்டை கொண்டு போனாங்க. பாவனியோட வாந்திக்கு வருண் காரணமா, என்ன வாழ்க்கையில் விளையாடி இருக்காரு ராஜு, நாங்கள் இதை நம்ம இதை பார்த்தே ஆகணும் ராஜு அப்படின்னு அந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படியே போச்சு. உண்மையாகவே அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து அந்த அக்ஷரா பாவனியில் வந்து டைமிங் மிஸ் பண்ணாங்க, அதை எழுந்திரிச்சு வரதுக்கு கரெக்டாக அந்த கோஆர்டினேஷன் டைமிங் மிஸ் பண்ணாங்க. எப்போ இன்னைக்கு வருவீங்களா நாளைக்கு வருவீங்களா, உடனே கேட்டு அனுப்பி போடுவோம் வாங்க மேடம் அப்படின்னு ராஜு பண்ண அந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட எபிசோட் முடிஞ்சுது. ஸோ 61வது நாளில் வந்து இது முடிஞ்சு, ஆனால் பாவனியும் நெருப்பையும் வந்து ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ பிரியங்காக்கும் நெருப்புக்கும் செம்ம ஃபைட்லாம் வருது. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு அன்சீனில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான். முட்டை சாப்பிடலான்னு போனேன், அவங்க விரதம் ஒன்றாங்க, யாருமே சாப்பிடாதீங்கன்ட்டாங்க. நீங்கள் விரதம் நீங்கள் சாப்பிடாம இருங்க, நாங்கள் சாப்பிட்றதுல என்ன தப்புங்க. அன்னையிலேருந்தே என்கிட்ட அவங்களோட ரியாக்ஷன் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆமாம் அவங்களே சொன்னாங்க, நான் தான் சார் ஜெயிப்பேன் நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டு நான் வெளியே வந்தபோது தான் தெரிஞ்சு. ஆமாம் மூஞ்சி முன்னாடி கால் ஆட்டின்னு இருந்தார் ஒருத்தரும் கேட்கல, அது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காது சொன்னால் அமைதியாக தான் இருந்தேன், ஏன்னா அது ஒரு ஷோ தெரிஞ்சு நான் போனதா பாவனி ஃபீல் பண்ணுறா ஓகேன்னா, அவள் கூட இருந்தவங்க ஒரு ஒருத்தவங்களாம் போகிறான்னு வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பட் ஆனால் ட்ரூவாகவே வந்து எனக்கு பாவனை தவிர்த்து யாருமே அங்கே ஃபீல் பண்ண மாதிரி தெரில. அது எப்படி தெரியுமா தெரிஞ்சுது எனக்கு, இதை வெளியில் காட்டிட்டு தப்பாயிடமோன்ற ஒரு கர்டிசிக்காக வந்து கேட்பாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு லிவிங் ஏரியாவில் அந்த சோஃபாவில் உட்காந்து நான் அக்கலாக பாடலைன்றாங்க, ஆனால் ராஜு போட்டு போய் சொல்லியிருக்காங்க நான் பாடினேன். இப்போ எதுக்கு அந்த பொய், ஏன்னா எனக்கு பொய் பேசினா பிடிக்காதுன்ட்டு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக கோவப்பட்ட தாமரை.